பேரண்டு ராஜா ராம நான் தான் கொண்டேன், பொம்மாவையும் நாங்க தான் கொண்டோம். பாவம், நீயும் என் கையால் ஏச்சு அவனுங்கிறது ஒரு தலைவிதி. ஏண்டா இப்படி எல்லாமே என் கையால செத்து என்ன பாவியாக்குறீங்க? என்ன கொல்றதுக்கு இனிமே ஒருத்த பிறந்துதான் வரணும். என்ன சார் திடீர்னு போறீங்க? நீங்க மீட்டிங் நடத்துங்க.
யுவர் ஆனர், தங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த பிரபாகரன் குற்றவாளிதான் என்பதை நிரூபிக்க ஆதாரங்களும் தேவையில்லை, சாட்சியங்களும் தேவையில்லை. காரணம், பலர் அறிய, பலர் அதிர்ச்சிக்குள்ளாக ஒரு பொது இடத்திலே இவர் இந்த கொலைகளை செய்திருக்கிறார். இவரால் கொல்லப்பட்டவர்கள் சாதாரண ஆட்களே அல்ல, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த ஒரு எம்எல்ஏ, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஒரு காவல்துறை அதிகாரி, இத்தனைக்கும் மேலாக ஒரு மாவட்டத்தையே கட்டியாளும் கலெக்டர், தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கும் இத்தனை கொலைகளை செய்த இவரை தண்டிப்பதற்கு இந்த விசாரணையே தேவையில்லை என்பது எனது தாழ்மையான கருத்து. மிஸ்டர் பிரபாகரன், கொலை செய்த குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? என் மனசாட்சிப்படி நான் குற்றவாளி இல்லை. யுவரான, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை சொல்லாமல் மிகவும் திமிராய் வேறொரு பதிலை சொல்லுகிறார். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறீர்கள், ஆனால் அவரோ இல்லை என்று மறுக்கிறார். அவர்தான் குற்றவாளி என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். எஸ் மை லார்ட். மிஸ்டர் பிரபாகரன், இதற்கு முன்னால ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சு போலீஸையே தாக்கியிருக்கீங்க இல்லையா? அது முடிஞ்சு போன விஷயம், இப்ப நடந்ததான் நீங்க விசாரிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு வந்துட்டாலே நீங்க செஞ்ச பழைய தப்பெல்லாம் விசாரிக்க தான் செய்வோம். நான் நிரபராதின்னு அந்த நீதிபதியை சொன்னதுக்கு அப்புறமும் தப்புன்னு நீங்க சொன்னா நீதிமன்றத்தை அவமதிச்ச குற்றத்திற்காக உங்களை கூண்டில் ஏத்த முடியும், தெரியுமா? மிஸ்டர் பிரபாகரன், நீங்க ஒரு வக்கீலை வச்சு வாதாடுறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சட்டம் தெரியாது. எனக்கு தர்மம் தெரியும், நியாயம் தெரியும், நீதிக்கு தலைவணங்கவும் தெரியும். நீங்க பதில் சொல்றதுக்காக தான் இந்த கூண்டில் நிக்கிறீங்க, கேள்வி கேட்கறதுக்காக இல்ல. நான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்கிற போது, நான் குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கும் கேள்வி கேட்க உரிமை இருக்கு. பிரபாகரன், கொலை செய்தீர்களா இல்லையா? இல்லை யுவரானர், நான் கொலை செய்யல, என் கடமையை தான் செஞ்சேன். கடமையை செஞ்சேன்னு சொல்றீங்க, ஆனா மூணு கொலைகள் எல்லாம் பண்ணிருக்கீங்க. யுவரானர், வீரபத்திரனை பிடிக்கணும், அவ அராஜகத்தை அழிக்கணும், மக்கள் அமைதியா வாழணும், இது அரசாங்கம் எனக்கு கொடுத்த வேலை, அந்த வேலையை தான் நான் செஞ்சு முடிச்சேன். இது எப்படி குற்றமாகும்? அப்படின்னா நீங்க வீரபத்திரனை தான் சுட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எம்எல்ஏ டிஎஸ்பி கலெக்டர்னு சுட்டதுக்கு காரணம் யார் பெரியவன் உங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு தான். சுருக்கமா சொன்னா நீங்க அதிகார சண்டை நடத்திருக்கீங்க, அதுக்கு நியாயம் கற்பிக்கிறீங்க, கடமைன்னு கதை விடுறீங்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து கேவலமா நினைச்சதும் இல்ல, மேல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டதும் இல்ல. இந்த நாட்டுல குற்றங்களை நடக்காம தடுக்கணும்னா குற்றவாளிகளை அழிச்சா மட்டும் பத்தாது, குற்றவாளிகளை உருவாக்க காரணமா இருந்தவங்களை அழிக்கணும். அதனாலதான் வீரபத்திரன் உருவாக காரணமா இருந்த எம்எல்ஏவை சுட்டேன், டிஎஸ்பி சுட்டேன், அவங்களுக்கு துணையா இருந்த கலெக்டரையும் சுட்டேன். அப்ப வீரபத்திரனை தப்பு பண்ண தூண்டினது அவங்க தாங்கிறீங்களா? நிச்சயமா அவங்க தான். தப்பான வழியில கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வீரபத்திரனுக்கு இல்ல. அவ்வளவு உறுதியா எப்படி சொல்றீங்க மிஸ்டர் பிரபாகரன்? எஸ் யுவரானர், அவன் குழந்தைய கார்ல அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதா இருந்தா அவனுக்கு பணம் தேவை. கழுத்து நிறைய நகை போட்டு வேலைக்கு ஒரு சேலை கட்டி ஆடம்பரமா அவன் மனைவி வாழ நினைச்சிருந்தா அதுக்கு பணம் தேவை. ஏசி ரூம்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறனா இருந்தா அதுக்கு பணம் தேவை. அவன் குடும்பத்துல யாருக்காவது அரசாங்கத்துல வேலை வாங்கி கொடுக்கணும்னா மந்திரிக்கு கொடுக்க பணம் தேவை, எம்எல்ஏக்கு கொடுக்க பணம் தேவை, இல்ல அவன் ஒரு அரசியல்வாதியா இருந்தா கட்சி நடத்துறதுக்கு பணம் தேவை. ஆனா சுதந்திரமா வாழ முடியாம காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்றவனுக்கு கட்டின பொண்டாட்டி கூட ஒரு சராசரி மனுஷனை போல ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாதவனுக்கு எந்த நேரத்திலையும் போலீசாரால பிடிக்கப்படலாங்கிற பயத்துல ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு யுகமா கழிக்கிறவனுக்கு எதுக்கு சார் பணம் வேணும்? அந்த எம்எல்ஏக்கு பணம் வேணும், டிஎஸ்பிக்கு பணம் வேணும், கலெக்டருக்கு பணம் வேணும். அவங்க எல்லாம் பொது வாழ்க்கையில இருக்கிறதுனால திருட்டுத்தனமா சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காக அவங்களால உருவாக்கப்பட்டவன் தான் இந்த வீரபத்ரன். அப்போ வீரபத்ரன் நல்லவன் சொல்றீங்களா? இல்ல, அவனுக்குள்ளயும் மனிதாபிமானம் இருக்குன்னு சொல்றேன். ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தவன் அவன் இன்னொருத்தனோட கர்ப்பத்தை சுமந்துகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் அடைக்கலம் கொடுத்து ஆதரிச்சவன் வீரபத்ரன். அடைக்கலம் கொடுத்தது அவளை காப்பாத்த இல்ல, வெளியே விட்டு அவனை காட்டி கொடுத்துருவாங்கிற பயத்தினால இருக்கலாம். அப்படி அவன் பயந்திருந்தா அவளையும் கொலை பண்ணிருக்கலாமே. ஏன் பண்ணல? காட்டி கொடுக்கிறவன கொலை செய்யற அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளை விட வீரபத்ரன் மோசமானவன் இல்ல. நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கறத மறந்துடாதீங்க. நான் கவர்மெண்ட் சர்வன்ட் தான், ஆனா கவர்மெண்ட் மக்களோட சர்வன்ட், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் ஏன் நீதிபதிய கூட மக்களோட சர்வன்ட் தான். மிஸ்டர் பிரபாகரன், நீங்க அவங்கள உயிரோட கொண்டு வந்து சட்டத்தின் முன்னாடி தான் நிறுத்திருக்கணும், சட்டப்படி தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும். மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கும். விசாரணை கமிஷனா? இது வரைக்கும் இந்தியாவில் எந்த விசாரணை கமிஷனுக்கு முடிவு தெரிஞ்சிருக்கு? இது வரைக்கும் எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்கான்? பக்கத்து தேசத்துல ஊழல் பண்ண பிரதமர் பதவி விலகியிருக்காரு, ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் அப்படி எந்த ஒரு அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டது இல்ல. அப்படின்னா இங்க இருக்கிற அரசியல்வாதி யாரும் தப்பே பண்ணது இல்லையா? அரசியலையோ அரசியல்வாதிகளையோ விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இல்ல. ஏன் இல்ல? மக்களுக்கு நல்லது செய்வோம்னு வாக்கு கொடுத்துதானே ஓட்டு கேக்குறாங்க. அந்த வாக்குறுதி மறந்தவங்கள
தட்டி கேட்க எங்களுக்கு உரிமை இல்லையா? எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்களை பார்த்து ஊழல் பேர் வழி திருடன்னு சொல்றாங்க. மக்கள் அதை நம்பி எதிர்கட்சிக்காரங்களை ஆளுங்கட்சிக்காரங்களாக்கினா இவங்க அவங்களை திருடன்னு சொல்றாங்க. நேத்து அவங்க திருடினாங்க, இன்னைக்கு இவங்க திருடுறாங்க, நாளைக்கு யாரோ திருடுவாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன? இப்ப நாம யார் திருடன்னு விவாதிக்கல. கம் டு தி பாயிண்ட். ஒருத்தன் குற்றவாளின்னு உங்களுக்கே தெரிஞ்சா கூட சாட்சி இல்லைன்னா நீங்கள விடுதலை பண்ணிடுவீங்க. அதனாலதான் வீரபத்திரன் சாட்சியா மாறிடுவான்னு அவனை கொன்னுட்டாங்க இந்த எம்எல்ஏ, டிஎஸ்பி, கலெக்டர் மூணு பேரும். நான் அவங்களை கொல்லாம இருந்திருந்தா ஒரு வீரபத்திரன் இல்ல, ஓராயிரம் வீரபத்திரன் அவங்க உருவாக்கி இருப்பாங்க. அதுக்காக நீங்களே அவங்களை சுட்டு கொன்னது எந்த விதத்தில் நியாயம்? நாளைக்கு இதுவே ஒரு முன்னுதாரணமாகி தப்பு பண்றவங்களை எல்லாம் தண்டிக்கிறதுக்கு எல்லாரும் துப்பாக்கி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாடு என்ன ஆகுது? தப்பு செஞ்சவங்களை நடு ரோட்ல மக்கள் சுடுவாங்கன்னு பயந்து அதிகாரிகள் திருந்துறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம் ஆகக்கூடாதா? பிரபாகரன், நீங்க செஞ்சது சட்டத்தை மீறின செயல். ஆபத்து வரும்போது தற்காப்புக்காக சுட்டாலும் தப்பு இல்லைன்னு சட்டம் சொல்லுது. இவங்களால மக்களுக்கு ஆபத்து வந்தது, அவங்க தற்காப்புக்காக தான் நான் சுட்டேன். ஆக நான் சட்டப்படிதான் நடந்திருக்கேன். ஓஹோ, நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்கு? யுவர் ஆனர், வீரபத்ரனால எங்க டிபார்ட்மெண்ட்லயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இறந்தவங்க 160 பேர். அவங்களுக்கு வீரபத்ரனுக்கும் குடும்ப சண்டையா, பங்காளி சண்டையா, தனிப்பட்ட விரோதமா எதுவுமே இல்ல. அரசாங்கத்துக்காக போனவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல. அரசாங்கம் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்த பணம் 20,000. ஒரு உயிரோட விலை வெறும் 20,000 தானா? இன்னைக்கு அவங்க குடும்பம் ஆதரவு இல்லாம அனாதையா எதிர்காலமே கேள்விக்குறியா இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தை உங்க சட்டம் தீர்த்து வைக்குமா? வீரபத்திரனால உயிரை விட்ட அந்த ஊர் மக்களுக்கு உங்க சட்டம் எப்படி சார் ஆறுதல் சொல்லும்? அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்களை பிடிக்க போன காரணத்துக்காக என்ன வளர்த்து ஆளாக்குன என் தாய் இன்னைக்கு உயிரோட இல்ல. அவங்க எனக்கு திரும்பவும் வேணும். கொண்டு வர சக்தி உங்க சட்டத்துக்கு இருக்கா? இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்கள நான் கொன்னது தப்புன்னு இந்த கோர்ட்டுக்கு வெளியே கூடி இருக்காங்களே அந்த அப்பாவி ஜனங்கள் சொல்லட்டும். அந்த தீர்ப்புக்கு நான் தலைவனங்க தயாரா இருக்கேன். நீங்க கொலை செய்வீங்க, ஜனங்க அதை கொலை இல்லைன்னு சொன்னா உண்மை ஆயிடுமா? பிச்சைக்காரனா இருந்தாலும் அயோக்கியனா இருந்தாலும் ஜனங்க ஓட்டு போட்டா அவங்களை நீங்க எம்எல்ஏன்னு சொல்றதில்ல, எம்பின்னு கூப்பிடுறதில்ல. தகுதியே இல்லாத கட்சிக்கு ஜனங்க ஓட்டு போட்டாலும் அந்த கட்சி ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடுறதில்ல, அவங்களை மந்திரின்னு ஒத்துக்கிறதில்ல. கேட்டா மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவீங்க, அதுக்கெல்லாம் மக்கள் தீர்ப்பை ஏத்துக்குவீங்க. ஏன் சார் இப்ப ஏத்துக்க மாட்டீங்க? யுவரானர், அரசியல் சட்டத்தை உருவாக்குற எம்எல்ஏ, நிர்வகிக்கிற கலெக்டர், பாதுகாக்கிற டிஎஸ்பி மூணு பேருமே சட்டத்தை மதிக்காம முறதவரி நடந்திருக்காங்க. 4 வேதங்களும் தெரிஞ்ச அந்தனன் தவறு செஞ்சா மத்தவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை விட 2 தண்டனை அதிகமா கொடுக்கணும்னு மனு தர்மம் சொல்லுது. அந்த மனித தர்மத்தின் அடிப்படையில தான் இந்திய அரசியல் சட்டமே அமைஞ்சிருக்கு. வீரபத்திரன் உயிரிடவோ பணமாகவோ கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டது இந்த அரசாங்கம். அப்படி வீரபத்திரன் பணமா கொண்டு வந்திருந்தா இந்த நீதிமன்றம் என்ன குற்றவாளின்னு சொல்லி இருக்காது. அவனை போல 2 தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய எம்எல்ஏ, டிஎஸ்பி, கலெக்டர் இவங்களை கொன்னது மட்டும் எப்படி குற்றமாகும்? அரசாங்கம்ங்கிறது வானத்திலிருந்து வந்தது இல்ல, மக்களால் உருவாக்கப்பட்டதா அரசாங்கம், மக்களுக்காகத்தான் அரசாங்கம். அவங்க கொடுத்த உரிமையில தான் நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க நீதிபதி. அந்த சக்தி வாய்ந்த மக்கள் சொல்லட்டும் நான் குற்றவாளியா இல்லையான்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நான் ஏத்துக்க